Welcome to BK Literature Channel. Subscribe to support my channel. William Blake எழுதிய தி டைகர் அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். வில்லியம் பிளேக் வந்துட்டு ஒரு போய்ட், பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர். இந்த போம் தி டைகர் அப்படிங்கிறது தான் வில்லியம் பிளேக்கோட மோஸ்ட் ஃபேமஸான போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஷார்ட் போம். இந்த போமில் வில்லியம் பிளேக் வந்துட்டு டைகருக்கு ஒய் யூஸ் பண்ணியிருப்பார் ஸ்பெல்லிங். ஏன் அப்படின்னா, அவர் வந்துட்டு ஓல்டு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கை வந்து யூஸ் பண்ணதுனால டைகருக்கு ஒய் யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காட் வந்துட்டு எப்படி இவ்வளோ ஃபியர்ஃபுல்லான கிரியேச்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அந்த கிரியேச்சரை வந்துட்டு அந்த கிரியேச்சர் ரொம்ப ஒண்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் நைட் டைமில் டைகரோட கண்கள் வந்துட்டு ப்ரைட் எல்லோ கலரில் ஃபயர் மாதிரி இருக்குது அப்படின்னும், ஃபயரை டைகரோட கண்களில் வச்ச மாதிரி கடவுள் வந்து படைச்சிருக்கிறது இவருக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்குன்னு சொல்லியிருப்பார். இந்த கடவுளுடைய இந்த அற்புதமான படைப்பு வந்துட்டு ரொம்ப அற்புதமானதாகவும் வியப்பாகவும் இருக்குது அப்படின்னு வில்லியம் பிளேக் வந்துட்டு சொல்லியிருப்பார். செகண்ட் ஸ்டான்ஸால் பார்த்திங்கன்னா, காடோட க்ரியேஷன் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். காட்னால் மட்டும்தான் இப்படி ஒரு ஃபியர்ஃபுல்லான க்ரியேஷன் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டைகரோட ஃபிசிக் பற்றி வந்து சொல்லியிருப்பார். டைகரை பார்த்து அவர் ரொம்ப அட்மையர் ஆகுறதாகவும், அதோட டைகரோட ஷோல்டர் வந்துட்டு ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதோட டைகரோட ஹேண்ட் அண்ட் ஃபீட்டை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபியர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஃபெரோஷியஸான க்ரியேச்சரை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது காட்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு இந்த டைகரோட க்ரியேச்சரை பார்த்து நேச்சரே பயந்து போகிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டைகருக்கு உயிர் கொடுத்ததுக்கப்புறமா டைகரை பார்த்து காடே அந்த க்ரியேஷன் நினச்சி ரொம்ப அட்மையர் ஆகிறதாகவும் வந்து பாயிண்ட் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டான்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் தி ஹேமர் அண்ட் வாட் தி செயின் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிற இந்த ஸ்டான்ஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பாயிண்ட் வந்துட்டு டைகரோட பிரெயின் பற்றி வந்துட்டு சொல்லியிருப்பார். அதாவது டைகரோட பிரெயின் வந்துட்டு அயன் மாதிரி இருக்குது அப்படின்னு, ஒரு இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். டைகரை க்ரியேட் பண்ணுறதுக்கு காட் வந்துட்டு ஹேமர், செயின், ஆன்வில் போன்ற டூல்ஸை வந்து பயன்படுத்தியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதாவது இந்த ஸ்டான்ஸெல்லாம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, டைகரோட ஸ்டீல் பவரை தான் டூல்ஸை வச்சு டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பார். அதாவது டைகர் வந்துட்டு டைகருக்கு ஸ்டீல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, காடோட இந்த க்ரியேஷனை பார்த்து ஹெவனில் உள்ள ஸ்டார்ஸ் அப்புறம் மற்ற க்ரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து ஜெலஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபைனலாக என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, டைகர் அப்படிங்கிற ஃபெரோஷியஸ் அனிமலை க்ரியேட் பண்ணதும் காடு தான், அதோட லேம்ப் அப்படிங்கிற இன்னசண்டான அனிமலை க்ரியேட் பண்ணதும் காடு தான். இப்படிப்பட்ட காடுக்கு வந்துட்டு எவ்வளோ டேலண்ட் இருந்திருந்தால் இன்னசென்ட் அண்ட் ஃபெரோஷியஸ் அனிமல் ரெண்டத்தையுமே அவரோட ஓன் கைகளில் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாரு. அதாவது காடு தான் வந்துட்டு அவரே ஃபெரோஷியஸான டைகரையும் க்ரியேட் பண்ணியிருக்காரு, இன்னசென்ட்டான லேம்பையும் அவரோட ஓன் கையிலே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு எவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கோ அவரை பார்த்து அட்மையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த போயிட் வந்து சொல்லியிருப்பார். இந்த போமோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி நேச்சர் ஆஃப் காட் அண்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறதான் இந்த போமோட தீம். தேங்க்யூ.